அன்யூடெக் டாட் இன் சாஃப்ட்வேர் வேலை வாங்கி துடிக்கும் இளைஞர்களே, இது உங்களுக்கான இணையதளம். ஒரு 3 to 6 மாதம் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களை உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருக்காங்க. அப்படி வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் கட்டலீங்களா ஒரு அமௌண்ட்டு, அதை வந்து 100% வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. தமிழக இளைஞர்கள் நடத்துகிற ஒரு அட்டகாசமான பிஸ்னஸ்ங்க இவங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வரைக்கும் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்க்கு போய் வேலை வாங்காதவங்க அப்படிங்கிறது சரித்திரத்திலே கிடையாது. ஸோ தைரியமாக போங்க, உங்களுக்கான சாஃப்ட்வேர் வேலை, தரமான சாஃப்ட்வேர் வேலை காத்துட்ருக்குது. இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்கள். 96 அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ரீரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்க நினைந்தது. திருப்பியும் அதே அந்த டேஸ்ட், அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நிறையா விஷயம் அப்சர்வ் பண்ண முடியுது. ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்சர்வ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் சேதுபதியோட அந்த கேரக்டர் ஆர்க்கு, அந்த ஒரு இன்னசென்ஸ் கலந்த ஒரு நடிப்பு, த்ரிஷா, ஆதித்யா பாஸ்கர், அவங்க கௌரி, அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அந்த டைலக்ட், அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த டைலக்ட்டு, அந்த பக்கம் கோவிந்த் வசந்தாவோட பின்னணிசையை பயங்கரமாக கவனிக்க முடியுது. வேறு மாதிரி ஒரு ஃபீலை வந்து உள்ளே கொண்டு வருது. இன்றைக்கும் அதே அந்த ஈரம் காயாமல் நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி கடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு இவ்வளோ க்ளீனாக ஒரு லவ் படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத திருப்பி யோசிக்க வைக்குது. எனக்கு தெரிஞ்சு 96 வர்றப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் அந்த பக்கம் ராட்சசன் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி கோல்டன் பீரியட் ஆஃப் கண்டென்ட் சினிமான்னு நினைக்கிறேன், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ரேராக தான் அந்த மாதிரி ஒகேஷன்ஸ் நடந்திருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்தங்க, ஹாப்பியாக ஒரு மாதிரி. விஜய் சேதுபதி பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டு இருந்துச்சு, ஏன்னா அவர் கூட நிறைய பேர் நம்மளை அசோசியேட் பண்ணிக்குவோம் வாழ்க்கையில் நிறையா. அதாவது ஒரு பாயிண்டில் தோற்றுருவோம், ஒரு மாதிரி தோற்று போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனோநிலை வந்துடும்ல, அப்போ ஒருத்தன் பண்ணுவார்ல அந்த மனோநிலையில் இருக்கிற ஒரு, அப்போ திடீர்னு ஒரு பழைய காதல் வந்து புயலாக அடிச்சுதுன்னா அவன் என்ன ஆவான் அவன், அதை அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்லேயே அந்த முக மலர்ச்சி இருக்குல்ல. நீங்கள் அந்த 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 இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சேது மாதிரி இருக்குன மாதிரி தான் இருப்பார். இஸ் இன்னசென்ட் பட் ஆனால் இருக்குன ஒரு இது. அதுக்கப்புறம் அது உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக ஒரு பூ மாதிரி பூக்கும். அதையெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறப்போ எனக்கு உண்மையாக பிரேம் டைரக்டர் அவர் ஐ திங்க் ஒரு டைம்லெஸ்ஸாக ஒரு கிளாசிக் எடுத்து வச்சிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. 96 மேபி சீக்வல்லாம் வந்துச்சுன்னா சமையாக இருக்கும், மேல்மேல ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தெரில நல்லா வருமானு தெரில, ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து தேட்டர்ஸ் ரன் ஆகிட்டுருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் இது. என்னென்னா நீங்கள் ஓடிடியில் இல்லை டிவியில் கூட பார்த்துருப்பீங்க, பட் தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்குறப்ப அதோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதோட ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நாமளும் ஓடிடியில் பார்த்துருக்கோம், பட் தேட்டர் வேறங்க. தேட்டரில் வந்து அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. ஒரு கம்யூனிட்டி வாட்சாக பார்க்குறப்போ அதோட வெளில வரும்போது அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. முடிந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெதவே இது வந்து ரோட் சவுத் ஒரு ப்ராடக்ட்டு, ட்ராப் ஷோல்டர் டீஸ் வந்து பண்ணியிருக்கேன். 349 ருபீஸுங்க, 100% காட்டன், ரொம்ப ஃபஸ்ட் கிரேட் காட்டனில் பண்ணியிருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் உழைக்கும். ஒரு 1000 ரூபா டீஷர்ட்டுக்கான என்ன குவாலிட்டியோ அதை தந்திருக்கிறேன். இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணுறோம். வெப்சைட் வந்து roarsouth.com. இங்கே கீழே வந்து ப்ராடக்ட்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாங்கலாம். வாங்கி சப்போர்ட் பண்ணுறேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஒரு பியூட்டிஃபுல்லான படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. இன்னொரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.